சாரி பாகிஸ்தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் விதமாக நடந்துள்ளது ஒரு பேக் ஃபயர் சம்பவம். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் கடந்த மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசுகையில், சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா போன்றவற்றை எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அதுபோலத்தான் சனாதனம், அதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் என்றார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் அரசியலமைப்பிற்கு எதிராக பேசியதாக அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராஜா ஆகியோர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று முன்தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் உதயநிதி தரப்பில் தனிப்பட்ட முறையில் பேசினேனே தவிர அமைச்சர் என்ற முறையில் பேசவில்லை. சனாதனம் குறித்து அரசியலமைப்பு அல்லது வேறு எந்த சட்டத்திலும் எதுவும் குறிப்பிடவில்லை. இறையாண்மைக்கு விரோதமாக பேசியதாக குற்றம் சாட்டும் மனுதாரர்கள் அதற்கான ஆதாரங்களை வழங்கவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டது. அந்த மாநாட்டுக்கான அழைப்பிதழில் வாழ்த்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றே குறிப்பிட்டிருந்தது. அமைச்சர் என்ற முறையிலேயே அவரும் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் என்ற முறையில் பேசவில்லை என அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் மண்டியிட்ட உதய் என்ற ஹேஷ்டாக் அதிக அளவில் பகிரப்பட்டது. அமைச்சராக பேசவில்லை, தனிப்பட்ட முறையில் தான் பேசினேன் என்று உதயநிதி சொன்னதும் போதும் ட்விட்டர் வாசிகள் கொண்டாட்டத்துடன் கிண்டல் செய்ய தொடங்கிவிட்டனர். அமைச்சர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா? லஞ்சம் வாங்கியது உண்மைதான் யுவரானர், ஆனால் அதை அமைச்சராக வாங்கவில்லை, தனிப்பட்ட முறையில் தான் வாங்கினார். ஆகவே அமைச்சர் குற்றமற்றவர் என்று அறிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என பலரும் சிறையில் இருக்கும் துறையில்லா அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் கிண்டல் அடித்து வருகின்றனர். அன்று ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறிவிட்டு இன்று இப்படி ஜகா வாங்கலாமா சார் என்ற கேள்விக்கு எப்படி பதில் தருவார் அவர் என உதயநிதியின் எக்ஸலத்தில் அனைவரும் குத்த வைத்து காத்து கொண்டுள்ளனர் என்றார் மிகையல்ல. சாரி பாகிஸ்தான் என ட்ரெண்ட் பண்ணி தமிழக அரசு தத்தளிக்கும் பல விஷயங்களை மடைமாற்றலாம் என திமுக ஐடி விங் முயற்சி செய்து கொண்டிருக்க உதயநிதியின் இந்த பேச்சால் ட்ரெண்ட் ஆனது என்னவோ மண்டியிட்ட உதயநிதி தான் என்பது நகைப்புக்குரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952922001 7397355171.